நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடன், அந்த கடனை அடைப்பதற்கான பரிகாரத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் இந்த வீடியோவில். அதாவது, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிறத கம்பரே பாடியிருக்கார். அப்போ கடன் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கலக்கத்தை தரும் என்பது நிறைய பேருக்கு, பட்டவர்களுக்கு அது தெரியும். கடன் இல்லாமல் யாருமே நான் கடனே வாங்கலைன்னு சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு விடும். அதில் ஆறாம் பாவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆறாம் பாவம் பாவகிரகங்கள் ஆளுமையில் இருந்தாலோ, அல்லது ஆறாம் பாவம் கெட்டிருந்தாலோ, இல்லை லக்னாதிபதி போய் ஆறில் போய் இருந்தாலோ, அல்லது ஏதாவது அந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது சரியில்லாமல் இருந்தாலோ, கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லா அந்த நபர்களுக்கு ஏற்படும். அப்போ கடன் ஏற்பட்டு விட்டது, அந்த கடனிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது? இன்றைக்கி அது தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து தேவையற்ற விஷயங்களை செய்து மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். கடன் ஏற்படுவதற்கு காரணம் நாம் பார்த்துருக்கணும். கடன் அடைவதற்கு என்ன செய்யலாம்? பொதுவாகவே வந்து பூராடம் நட்சத்திரம் வரும் நாளில் தனலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமிகளில் தனலட்சுமியை நீங்கள் வழிபட்டால் தனதானிய பிராப்தி கிடைக்கும், தனம் கிடைக்கும். தனம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, செல்வம், வைரம், வைடூரியம், நகைகள், இது மாதிரி அனைத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியது தான் அந்த தனம் என்கின்ற அர்த்தமே. அதனால தான் வந்து தனஸ்தானம், தனதாரை என்று சொல்வார்கள். நம்முடைய சம்பத்து தாரையை தனதாரை என்பார்கள். நம்முடைய இரண்டாம் பாவத்தை தனஸ்தானம் என்று சொல்வார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வருமானம் வருகின்றது என்றாலே அது அந்த தனம் அப்படிங்கிற அந்த இரண்டாம் பாவம் தான். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த இரண்டாம் பாவம் நன்றாக இருந்தால்தான் அவன் வருமானம் ஈட்டக்கூடிய நபராக இருப்பான். இல்லைன்னா வந்து அந்த வருமான தடைகள் அதிகமாக இருக்கும். அதில் பாவகிரகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது வந்து அந்த இரண்டாம் பாவம் கெட்டிருந்தாலும் சரி, ரெண்டு கூறியவர் வந்து எங்கேயா மறைஞ்சு போயிருந்தாலோ, அல்லது பாவகிரகங்களோடு போய் பார்த்துருந்தாலோ, அவர்கள் இல்லை ஒரு சனி அதில் உட்கார்ந்துருந்தாலோ, அதுக்கு தடை தாமதங்கள் தடைகள் எப்படியாவது வந்துடும். ஸோ இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்குத்தான் இந்த தனலட்சுமி வழிபாடு. இது எவ்வளோ காலமாக செய்வது? நமக்கு இருக்கக்கூடிய கடனை பொறுத்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். தனம் என்பது நமக்கு எப்பொழுதும் தேவை தான். இந்த மாதம் மட்டும் எனக்கு பணம் போதும், அடுத்த மாதம் தேவையில்லைன்னு நம்ம நினைக்கக்கூடியது சூழ்நிலை கிடையாது. எப்பொழுதும் மனிதாக பிறந்தவனுக்கு பொருள் எப்படியும் தேவைப்படுகிறது. அது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சார்ந்தவர்களுக்கும் தேவைப்படுகிறது. இந்த குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை நமக்கு வந்து ஒரு வண்டி வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரிலாம் நிறையா கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு ஈச் இண்டிவிஜுவலுக்கு, ஒரு ஃபேமிலி அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. பணம் இல்லாமல் நம்மளால் வந்து இந்த பூமியில் இருக்க முடியாது. முதல்ல சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம்னாலும் பணம் தான் அங்கே வந்து முதல்ல பேசும். பணத்தை வச்சு தான் நம்மளை எடை போடுவாங்க, நம்ம ஸ்டேட்டஸை நிர்ணயம் செய்வார்கள். பணத்தை வைத்து தான் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பணத்திற்கு தான் நிறைய ஏக்கமும் கூட. அப்போ இந்த பூராடம் நட்சத்திர நாள், அந்த நாளில் தனலட்சுமி வழிபாடு செய்வது மிகச்சிறப்பு. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் பாம்பன் சாமிகள். சென்னையை சேர்ந்த நபர்கள் அனைவருமே பாம்பன் சாமிகளை போய் பூராடம் நட்சத்திர நாளில் போய் அவரை வணங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த ஜீவசமாதியில் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதார சங்கல்பம் வைத்து அவரிடம் சொன்னாலே உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும், நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, உத்தியோக பிராப்தி, வெறும் பணம் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கை, குடும்ப நிம்மதி, குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், இந்த குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து அந்த பூராட நட்சத்திர நாளில் நாம் அதற்குரிய தெய்வமான அந்த சித்த பெருமானான பாம்பன் சாமியிலே போய் வழிபட்டால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நீண்ட கால கடன் பிரச்சனை, கடன் என்பது நீண்ட காலமாக இருக்கும். சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை, சொத்து விற்க முடியாமல் இருக்கும், சொத்து வில்லங்கமாக இருக்கும். ரொம்ப காலமாக 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், தலைமுறை தலைமுறையாக கோர்ட்டு கேஸ், வில்லங்க வழக்கு, இது மாதிரியானதாக இருக்கக்கூடியதுக்கு எல்லாமே வந்து அந்த பூராட நட்சத்திர நாளில் பாம்பன் சாமிகளை வழிபடுவது சிறப்பான நல்ல பலன்களாக வேலை செய்யும். அவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை, நீண்ட கால பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், இல்லங்க வழக்கு, சொத்து தகராறு, இதெல்லாம் நீங்கும். ஏன்னா வந்து ஜெயலலிதா அம்மையாரே அந்த
சொத்து குவிப்பு வழக்கு காலகட்டத்தில் பாம்பன் சாமியை வழிபட்டு அவர் அந்த வழக்கிலிருந்து வெளியே வந்தார் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கின்றது. ஸோ பூராடம் நட்சத்திர நாளில் பாம்பன் சாமிகள் வழிபாடும் தனலட்சுமி வழிபாடும் கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை கண்டிப்பாக வெளியே கொண்டு வரும். கடன் இல்லாமல் வாழ முடியும், கடன் என்பது அடைபடக்கூடிய ஒன்று தான். ஏன்னா நம்ம கடன் வாங்கும்போது கடன் எப்படி வாங்குகிறோம், எப்படினாலும் நான் அடைச்சிருவேன் வாங்குகிறோம். ஆனால் கடனை வாங்கினதுக்கப்புறம் என்னால் கட்ட முடியாது, எனக்கு இதாக இருக்குது, எனக்கு கடன் அதிகரிச்சிருச்சு, கழுத்த நெருக்குது, கடன் கழுத்த நெருக்கிற அளவுக்கு இருக்குது, எனக்கு எதாவது பண்ணிடலாம் போல இருக்குது, அப்படி பண்ணிடலாம் போல இருக்குது, இப்படி பண்ணிடலாம் போல இருக்குன்னு அந்த நெகட்டிவ் தாட்ஸு நம்மளே ஒரு ஏழாமைக்குள்ளே சென்று விடுகின்றோம். அது தப்பு. வாங்கும்போது எப்படி இருந்தோமோ அடைக்கும் போதும் அதே நிலைமையை நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த எண்ணத்தால் நாம் கடனை அடைத்து விடலாம், எளிமையாக அடைத்து விடலாம். நமக்கு தேவை வருமானத்தை பற்றிய சிந்தனை தான், கடனை பற்றிய எண்ணமே இருக்கக்கூடாது. வருமானத்தை பற்றிய எண்ணம் இருக்க வேண்டும். இந்த பரிகாரங்களை செய்யுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நான் ரொம்ப தெளிவாக அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பாம்பன் சாமிகள் வந்து திருவான்மியூரில் இருக்குது, சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலிருந்து கலாட்சேத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க பாம்பன் சாமிகள் ஜீவசமாதி, அவர் முருகபக்தர். ராமேஸ்வரம் பாம்பனிலிருந்து சென்னையில் போய் அங்கே ஜீவசமாதியானவர், அவருடைய ஜீவசமாதிக்கு செல்லுங்கள், கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.